நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாடல்கள் பாடிட்டு எப்படி இருந்தது
ஐயோ என்ன ஒரு பாட்டு இது அப்பா என்ன இன்றைக்கும் இட்ஸ் ஸோ யங் இல்லை அமேசிங் அது இட் வாஸ் ரியலி குட் எனக்கு அப்படியே எழுந்து டான்ஸ் ஆடணும்னு தோணித்து ஆனால் எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது ஆசைப்படுறாங்க ஆளுங்களை என்ன போச்சு அவ்வளவுதானே எம்எஸ்வி சார் One more encore performance. ஒரே ஒரு வார்த்தைக்கு தான் நான் பண்ணேது நான் பண்ணவே மாட்டேன் அவர் சொன்னார் சார் எப்படி எப்படி இருந்தது உங்களுடைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்ரீனிஜி எப்படி ஆடினாரு அவர் டான்ஸ் மாஸ்டர் தானே ஏற்கனவே அப்படியா அப்புறம் தான் பண்ணார் அவர் ஆடாத ஆட்டமா வேற ஏதோ மாதிரி இருக்கு ஸ்ரீனிஜி எனக்கு புரியல இன்னைக்கு ஏன் புரியல நல்லா டான்ஸ் ஆடுவாருன்னு சொன்னேன் வேற ஒன்றும் தப்பா உங்களுடைய முகத்தை பார்த்தா இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்லாம் காலேஜில் ரேகிங்க்கு அப்புறம் மாட்டிப்பாங்க சீனியர்ஸ் கிட்ட இருந்து சீனியர்ஸ் இல்லை பிரின்சிபல் பிரின்சிபல் பட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஆன் சூப்பர் சிங்கர் ஸ்டேஜ் வாட் அன் அக்கம்ப்ளிஷ்மென்ட் அவரே அவர் சொன்னதுக்கு அப்புறம் நான் வராம இருக்க முடியுமா ஐயா அடிக்கடி வந்து போங்க ஐயா நான் இங்கேயே இருக்கேன் ஐயா ஆ இருங்க நல்லா இருக்குது இருங்க நான் எங்க போற அடிக்கடி வந்து போக மாட்டேன் இங்கேயே இருக்கேன் அது சின்ன 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 குழந்தைகளும் ஆடுறத பார்த்து சந்தோஷப்படுவேன் அப்படியே ரொம்ப நல்லா பண்ணீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது ரெண்டு பேரும் நல்ல எனர்ஜியோட நல்ல நல்ல ஆட்டிடியூடோடு இருந்தது பாடினதில் பர்ஃபெக்ஷன் பார்த்தா சங்கதிகள் அதெல்லாம் நல்லா க்ளீனாக பார்வதிக்கு வந்தது உங்களுக்கு கொஞ்சம் அந்த இடத்துல இந்த வாங்க வாங்க மட்டும் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாச்சு பட் நல்ல ஆட்டிடியூடு நல்ல ஆக்ட் பண்ணி என்ன வேணுமோ அதை நல்ல விதமாக இங்கே ப்ரெசென்ட் பண்ணீங்க ரெண்டு பேருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் கிரேட் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக பண்ணீங்க பார்வதி நீங்கள் நல்லா பாடினீங்க நீட்டாக பாடினீங்க பட் இன்னும் இந்த ஆட்டிடியூட் இன்னும் இருந்திருக்கலாம் இருக்கலாம் யூ கேன் ட்ரை பட்டிக்காடா பட்டணமா ஒரு ஒரு என்னமோ பண்ணுவாங்க அந்த வாய்ஸில் ஸோ மெனி ஆஃப் தோஸ் அந்த ஆக்சென்டிங் நிறைய இடத்துல இன்னும் வந்திருக்கலாம்னு தோன்றுறது பட் சையத் யூ ரியலி ப்ராட் அவுட் தட் ஆட்டிடியூட் சையத் இஸ் லிட்டில் மோர் அவுட் கோயிங் ஐ திங்க் ஸோ இட்ஸ் ஆல் ஹவ் யூ ஆர் ஆஸ் அ பர்சன் அண்ட் அதுவும் இருக்குது பட் ஓவரால்னும் கேட்கறதுக்கு சூப்பராக இருந்தது வெரி எஃபெக்டிவ் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேரும் வெரி குட் ஓகே ஸோ உங்களுடைய டுவெட் பர்ஃபார்மன்ஸ்க்கு இப்போ என்ன மதிப்பெண்கள் நம்மளுடைய நடுவர்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம் வில் பிகின் வித் பார்வதி ஸ்கோர்ஸ் 8 புள்ளிகள் 8 பாயிண்ட்ஸ் ஸ்ரீனி சார் வெல் டன் 17 மதிப்பெண்கள் உன்னி சார் 25 மதிப்பெண்கள் மொத்தமா இப்ப சித்ராமா 34 மனுஜி உங்க கையில தான் இருக்கேன் தட்ஸ் ஆ 42 ஆல் ரைட் ஆல்ரெடி உங்களுடைய ஸ்கோர் வந்து 82 பிளஸ் 42 will mean 124 மதிப்பெண்கள் வாங்கி இருக்கீங்க at the end of 3 competitive rounds
Sahib, already your scores are 87. First, two competitive sutrukal seithonna, ninga leading la irukinga 87 madhipengal vaangirukinga. So, let's take a look at Sahib's scores. சங்கதிகள் வந்து பார்வத்தை கரெக்டாக பண்ணாங்க. ஆட்டிடியூடு சையத் நல்லா இருந்தது, அதுக்காக உனக்கு அள்ளி 8 புள்ளிகள். 8 points. சித்ராமா 9 புள்ளிகள். உன்னி சார் சார் உங்கள் ஆட்டிடியூட் வாவ். ஸ்ரீனி சார் வாவ். செகண்ட் டைம் 3 9s வாங்கியிருக்கீங்க, ஒரு 8. இப்போ சுஜாதா மேம் கையில் இருக்கு, 4 9s கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்னு மேம் சொல்லுங்க. 8 புள்ளிகள், 8 points, and that's 43. உங்களுடைய டோட்டல் ஸ்கோர் 87+43, that's 130 points. 130. And still in the lead, Syed Subhan. And ரொம்ப பலமாக இப்போ லீட்ல இருக்கீங்க, வெரி ஹை சான்சஸ் டு ஸ்டே ஆன். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். Then good luck, Parvati. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த காலிறுதி சுற்று ரொம்ப அழகா நடந்துட்டு இருக்கு. எம்எஸ்வி சாரோட பிரசன்ஸ் இங்க இருக்கு, அண்ட் நம்ம கண்டஸ்டன்ஸோட பிரசன்ஸ், அதாவது அவங்களோட பாடல்கள் நம்மளுக்கு கிஃப்டா வந்து இங்க அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. எல்லாருமே ரொம்ப அழகான கோல்டன் கிளாசிக் பாடல்கள் பாடிட்டு இருக்காங்க. அண்ட் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது டூவெட் சுற்று. இந்த டூவெட் சுற்றுல அடுத்தது இன்னும் ரெண்டு பேர் வந்து இங்க ஒரு இருகுரல் கீதம் பாட போறாங்க. ஓகே, சோ கடைசியா அந்த டூவெட் ரவுண்ட்ல உங்க முன்னாடி பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் SS01 ஷரத் சந்தோஷ் அண்ட் SS08 சோனியா. சமாய் அல்ல
சொர்க்கம் தருமே, பரதை போல் மலருமே, குமுதமே பதுவினில் சொர்க்கம் தருமே, பரதை போல் மலருமே, இதயமேகும் நிலவே, இதயமேவும் நிலவே, இன்பம் பாடும் முன்னாலே என் வாழ்விலே, பாடும் முன்னாலே என் வாழ்விலே, நிரகமதனிச தனிச சனி சகரி கசரி நிச தனி மதனி சனிரி நிரி தனி தனி மத மத கம கம கமதனிச கமதனிச தனிச. மிஸ் வி சார், எப்படி இருந்தது, எப்படி பாடினாங்க சார்? நல்ல படம், நல்ல படம், ரெண்டும் நல்லா சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ ஐயா. லெட்ஸ் டர்ன் டு ஆர் ஜார்ஜஸ். சரத் அண்ட் சோனியா, ரொம்ப கஷ்டமான பாட்டு, நல்லா பாடினீங்க. இதில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, லோ நோட்ஸ் வரும்போது சரத்துக்கு கஷ்டம், சோனியாவுக்கு தொண்டை கட்டியிருக்கிறதுனால மேலே கஷ்டம். அப்போ ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக போச்சு இந்த சாங்கில். சோனியாவுக்கு உண்மையாகவே மேலேயெல்லாம் பாடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஆனால் இந்த தொண்டை வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். நாங்கள் எல்லோரும் ப்ரே பண்ணிட்டு தான் இருந்தோம். சரத்தும் நல்லா பண்ணிங்க. எனக்கு இந்த லோ நோட்ஸ் வரும்போது மட்டும் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது, அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னா போதும். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சரத். தாரே தாரே ரே ரா ரே ரா தாரா ரே ரா. ஒரு டச் இருக்கு, டீடைலா கொடுக்கணும் இதெல்லாம். ஸோ அதனால் நீங்கள் எடுத்து பாடினதுக்கு ஒரு பக்கம் பாராட்டுகள், அட் எ டைம் நீங்கள் அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஆர்வம். ஃபென்டாஸ்டிக் ஜாப். இது வரைக்கும் சரத்தன் சோனியா வந்து டைல இருக்கீங்க, ரெண்டு பேருமே 83 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. பட் இந்த ஒரு சுற்றை பொறுத்த வரைக்கும் யாராவது லீட் பண்ணுவாங்களா அப்படின்னு தோணுதா சரத்? வாட் யூ திங்க்? சொல்லலாமே, தப்பு இல்லை. ரெண்டு பேருமே நல்லதாக பண்ணுவோம், ஈக்குவலாக தான் பண்ணுவோம். ஸோ எப்படி வருமோ தெரியாது. எனிவேஸ் ஓகே, சோனியாவுடைய ஸ்கோர்ஸ் இந்த டூவேட் ரவுண்டில் என்னது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மனோஜ் 8 பாயிண்ட்ஸ், சித்ராமா another 8 பாயிண்ட்ஸ், 16 மதிப்பெண்கள். உன்னிஜி இன்னும் ஒரு 8, 24. ஸ்ரீனி சார் another 8, 32. சுஜாதா மேம் மொத்தமாக 40 மதிப்பெண்கள். கங்க்ராட்ஸ் சோனியா, மொத்தமாக 83 மதிப்பெண்கள், அதோட இந்த 40 சேர்த்தா 123 மதிப்பெண்கள். பாப்போம் சரத்தும் அந்த அளவுக்கு சேஃபாக இருக்காரா இல்லையா அப்படின்னு. சுஜாதா மேம் another 8. ஸ்ரீனி சார் 8, 16 புள்ளிகள். உன்னி சார் 8, 24 மதிப்பெண்கள். சித்ராமா 8. மனு சார் த ஒன்லி டிஃப்ரெண்ட் ஸ்கோர் 9 points. So, மொத்தம் 41 points. 41 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காரு. And already நீங்க 83 வாங்கியிருக்கீங்க. So, your total is 124. 124 புள்ளிகள் வாங்கியிருக்கீங்க. So, நீங்களும் பார்வதியும் அதே இடத்துல தான் இருக்கீங்க. அவங்களுக்கும் 124 புள்ளிகள் கிடைச்சிருக்கு. So, thank you very much, Sharath and Sonia. இன்னும் ஒரு performance இருக்கு to prove your merit. Okay? Good luck. MSV, ஐயா, நீங்க ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? மனோஜி வந்து எப்படி இருப்பார் உங்ககிட்ட ஒர்க் பண்ணும்போது? என்கிட்ட எல்லாருமே அன்பாக இருப்பாங்க, ஸ்மார்ட்டில் திருத்துவேன், தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் என்னன்னாக்கா, அவங்க பொறுமையாக இருந்து என்னை சந்தோஷப்படுத்திட்டு தான் போவாங்க எல்லா சிங்கரும். அதாவது அவங்கெல்லாம் அந்த ஒற்றுமை இல்லாமல் ஒவ்வொரு பாட்டும் இன்றைக்கி இறக்கும் மனிதர்கள் இரவா பாடல்கள் லிஸ்ட்டில் இருக்குது. அவங்க பாட்டுகள் ஒவ்வொரு பாட்டுகளுக்கும் இன்றைக்கும் அவருக்கு ஒரு இருக்குனாக்கா, அவங்க கஷ்டப்பட்டு சின்சியராக ஒர்க் பண்ணலாம் தான் காரணம். அந்த சின்சியாக எல்லாருக்கும் இருக்கணும், கம்போஸ் இருக்கணும், வாசிக்கிறவங்களுக்கு இருக்கணும், பாடுறவங்க இருக்கணும், கேட்குறவங்களுக்கும் இருக்கணும். அந்த காலத்துலலாம் எங்களை உற்சாகப்படுறதுக்கு யாருமே இல்லை, கஷ்டப்பட்டு பாடுவோம், சான்ஸ் கேட்போம், இது மாதிரியெல்லாம் அந்த மாதிரி காலத்தில் இல்லை. அப்போல்லாம் இருந்திருந்தால் கூட நாங்கள் இப்படி வந்திருக்க மாட்டோமோன்னு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா வசதி வராது, அசதியாகிடும் எல்லாருக்கும். அதெல்லாம் சொல்லலை. இப்போ இருக்கிறவங்களாம் நல்லா முயற்சி பண்ணி அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்கள குஷிப்படுத்தி பாட வைக்கிறாங்க இல்லையா, அது வந்து பெரிய இறைவனோட அருள். அந்த அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு தெய்வத்தை பிரார்த்திக்கிறேன். வணக்கம், நன்றி. தேங்க் யூ சார், தேங்க் யூ வெரி மச். ரொம்ப ரொம்ப அழகான வார்த்தைகள் சொன்னீங்க சார். இது வந்து அவங்களுக்கு ஒரு லைஃப் லெசனாகவே அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஆனால் இங்கே வந்து எங்களுக்காக இரண்டு வரிகள் பாடி உங்களுடைய ஹார்மோனியத்தை வாசிச்சா, வீல் கன்சிடர் இட் அ பிளெஸ்ஸிங் சார். குரல்
கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே தாங்குடன் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே புருஷோத்தம புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் புருஷோத்தம புகழ் பாடுங்களே கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தம புகழ் பாடுங்களே ஆசீர்வாதம் ஏற்பட தேவை எல்லோரும் சங்கீதத்தையும் இங்கீதத்தையும் கற்றுக்கொண்டு நலமாக நீடோடு வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறை வேண்டுகிறேன் வணக்கம் நன்றி அண்ணன் இந்த பொட்டி யார் தந்தார் 1948 எம்ஜிஆர் எனக்கு கொடுத்த பெட்டி இது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் மெலடி தத்துவ பாடல்கள் டூயட் சுற்று அப்படின்னு 3 சுற்றுகள் முடிஞ்சிட்டு இந்த 3 சுற்றுகளோட முடிவில் நம்ம போட்டியாளர்களுக்கு எத்தனை புள்ளிகள் என்ன மதிப்பெண்கள் இருக்கு அப்படின்னு இப்போ ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம் 119 புள்ளிகளோட we have Arvind Srinivas with 123 123 புள்ளிகளோட சோனியா
124 புள்ளிகள் பெற்றிருக்காங்க இரண்டு போட்டியாளர்கள். We have Sharath Santosh and Parvathi in a tie. Just close by, இரண்டாவது நிலையில Divakar with 125 points. And leading after three competitive performances, we have Saeed Subhan with 130 points. 130 மதிப்பெண்கள் பெற்றிருக்காரு. நம்மளுடைய நான்காவது காம்படிட்டிவ் சுற்று இஸ் கோயிங் டு பி அ ஒன் ஆன் ஒன். ஸோ டூ ஆர் டை அப்படின்னு வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லலாம். இனிமேலிருந்து என்னுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய நண்பன், என்னுடைய ஃபேமிலி மெம்பர் அந்த மாதிரிலாம் பார்க்கவே முடியாது. எவ்ரி மேன் அண்ட் எவ்ரி உமன் ஃபார் ஹிம்செல்ஃப் ஆர் ஹர் செல்ஃப். ஏன்னா எல்லாருக்குமே அந்த டாப் ஃபைவ்ல இருக்கணும் அப்படிங்கறது ஆசை. Yes. Let's get on with the fourth competitive round. First placeல we have Saeed Subhan with 130 points. And இரண்டாம் இடத்துல we have Divakar with 125 points. இப்போ ஒன் ஆன் ஒன்ல இவங்க இரண்டு பேருக்குமே ஒரு அட்வான்டேஜ் காத்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு let's get Saeed Subhan and Divakar on stage. நேருக்கு நேரா நீங்க மோத போறீங்க, உங்க நண்பர்களோட சக போட்டியாளர்களோட மோத போறீங்க. அது யாரு அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணலாம். இதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டியது ஸ்ட்ராட்டஜிக் மூவ்ஸ். உங்களுக்கு எதிர்க்க யார் நின்னா உங்களால சுலபமா ஜெயிச்சு டாப் ஃபைவ்க்கு போக முடியும் அப்படிங்கிற முடிவு உங்க கையில இருக்கு. இப்ப நீங்க யார எதிர்த்து போட்டி போட போறீங்க முடிவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். சரத் சரத் Sharath Santosh. Okay. And Divakar. Sonia. Sonia. Okay, so it's going to be Saeed versus Sharath, Divakar versus Sonia. So nammudaiya one on one round thuvangiradhukku let's welcome Sharath Santosh on stage. உங்க பொன்னான கைகள் புன்னாகலாமா உதவிக்கு வரலாமா? உங்க பொன்னான கைகள் புன்னாகலாமா உதவிக்கு வரலாமா? சம்மதம் வருமா? ஹோய் சந்தேகம் தானா? உங்க பொன்னான கைகள் புன்னாகலாமா உதவிக்கு வரலாமா? சம்மதம் வருமா? ஹோய் சந்தேகம் தானா? சேலாட்டம் கண்ணும் நூலாட்டம் இடையும் திண்டாட்ட படலாமா? ஹோய் தாலாட்டும் பெண்ணின் பூவாட்டம் கைகள் காரோட்ட வரலாமா? சேலாட்டம் கண்ணும் நூலாட்டம் இடையும் திண்டாட்ட படலாமா? ஹோய் தாலாட்டும் பெண்ணின் பூவாட்டம் கைகள் காரோட்ட வரலாமா? இந்த கட்டானமே நீ கலங்கிட குலுங்கிட வேலை செய்யலாமா? இது நாகரீகமா போற வேகமா நானும் வரலாமா? ஓஹோ உங்க பொன்னான கைகள் புன்னாகலாமா உதவிக்கு வரலாமா? சம்மதம் வருமா? ஹோய் சந்தேகம் தானா? கண்ணாலே வார்த்தை சொன்னாலும் போதும் பின்னாலே வருவேனே? ஹோய் கல்யாண தேரில் உல்லாச ஊரில் ஊர்வலம் வருவேனே? கண்ணாலே வார்த்தை சொன்னாலும் போதும் பின்னாலே வருவேனே? ஹோய் கல்யாண தேரில் உல்லாச ஊரில் ஊர்வலம் வருவேனே? இந்த அத்தானை பார்த்து மாமா என்றாலும் துடிப்பேனே? இந்த அத்தானை பார்த்து மாமா என்றாலும் துடிப்பேனே?
அந்த வேலை போனதில் இந்த சேவையில் காலத்தை கழிப்பேனே ஓஹோ உங்க பொன்னான கைகள் புன்னாகலாமா உதவிக்கு வரலாமா சம்மதம் வருமா ஹோய் சந்தேகம் தானா உங்க பொன்னான கைகள் புன்னாகலாமா உதவிக்கு வரலாமா சம்மதம் வருமா ஹோய் சந்தேகம் தானா சாயத் Oh, what a performance. Thank you, sir. And the song oda enna character oda apdi kondu vandutinga. Your voice was all sounding beautiful in this song. PB sir paadna paadal. So, you know, and the oru kindle ellame irundhathu. And perfect pitching, Shruti, ellame nalla irundhathu. And overall, great performance. Thank you, very, very enjoyable. Thank you. சயத் எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்களே என்ஜாய் பண்ணி பண்ணீங்க நல்லா என்ன என்ன பண்ணுறது அதில் ஆக்ட் பண்ணி நல்லா இன்வால்வ் ஆகி எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப நல்லா பண்ணீங்க கடைசி சுற்றில் இருக்கும் அந்த கடைசி சுற்றோட முதல் டுவோ அதில் ஒரு பாதையை பார்த்தாச்சு சயத் சுபஹான் பாடி முடிச்சிட்டாரு அவருக்கு எதிர்த்து ஷரத் சந்தோஷ் இப்போ தயாராக இருக்காரு ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ப்ளீஸ் வெல்கம் ஷரத் சந்தோஷ் பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேராக கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேராக சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும் முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும் பாவை சொர்க்கத்தின் நரப்பை ரசிக்கும் சித்தத்தில் மயக்கும் வளர்க்கும் பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேராக செல்வத்தின் அழைப்பில் கிடப்பேன் வெல்வெட்டின் விரிப்பில் நடப்பேன் செல்வத்தின் அழைப்பில் கிடப்பேன் வெல்வெட்டின் விரிப்பில் நடப்பேன் ராஜனாக இன்பத்தின் மனத்தில் குடிப்பேன் என்றென்றும் சுகத்தில் மிதப்பேன் வீரனாக திருமகள் சம்மதம் தருகிறார் பொன்மகள் வந்தாள் பொன் கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேராக கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே பொன்மகள் வந்தாள் பொருள்
சரத் நல்லா இருந்தது சரத். தேங்க் யூ சார். யூ ஹவ் ரியலி சேலஞ்ச் சையத். நல்ல போட்டி இது. தேங்க் யூ சார். இந்த சரணத்துலலாம் வந்து அது எல்லாமே ஒரு சங்கதி மாதிரி வந்தது, பட் அது இன்னும் ஜாய்ஃபுல்லாக வந்தானா நல்லாயிருக்கும். ஓவரால் ஃபோர்ஸ்டாக இல்லாமக்கி நேச்சுரலாக இருந்தானா பெட்டராக இருக்கும். குட் ஜாப் சரத், குட் லக். சரத் எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ. இப்போ தலை பிச்சுக்கலாமான்னு இருக்குது, ரெண்டு பேரில் யாரை செலக்ட் பண்ணுறதுன்னு. ரெண்டு பேரும் ஈக்குவலாக சரியான போட்டி. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. இந்த ரவுண்டில் கொஞ்சம் டிஃபிகல்ட் சரத்துக்கு சாங் செலெக்ஷன், பட் இன்டெலிஜென்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கு. சரணம் இன்னும் அட்டிடியூட் வந்திருக்கலாம், பட் பல்லவிஸ் வர் வெரி குட், சூப்பர். தேங்க்யூ. ரெண்டு பேருக்குமே இந்த ஒன் ஆன் ஒன் சேலஞ்ச் வின் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சயித், இது வந்து உங்களுடைய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும், அண்ட் ஃபார் சரத் இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கம்பேக் இன் டு த காம்படிஷனாக இருக்கும், ரைட்? ஆமாம். இந்த ஒன் ஆன் ஒனில் சயித் சுபான் வர்சஸ் சரத் சந்தோஷ், இரண்டு பேரில் ஹூ ஹேஸ் ஒன்? இன்னைக்கு வந்து சரத் வந்து யூ ரியலி கிவன் அ ரியல் குட் ஃபைட் டு சையத், வெரி குட். ஏன்னா சையதோட கம்ஃபர்ட் ஜோனில் எங்களோட அஞ்சு பேரோடும் டெசிஷன் என்னதுன்னா, சையத் வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் பெட்டர் தென் சரத், ஸோ ஹி கோஸ் இன் டு த டாப் ஃபைவ். த ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் டு என்டர் ஏர்டெல் சூப்பர் சிங்கப்பூருடைய டாப் ஃபைவ். இதுவரைக்கும் யூ பீன் தி டாப் ஸ்கோரர், எல்லா ரவுண்ட்லயுமே நீங்க தான் லீடிங். பிளஸ் இந்த ஒரு பர்టిక్యులர் சுற்றுல 100 இழையில நீங்க கொஞ்சம் பெட்டரா இருந்திருப்பீங்களோ அப்படி நம்ம ஃபீல் பண்ணிருந்தாங்க. சோ ஆட்டோமேட்டிக்கலி SS04 சயித் சுபான் என்டர்ஸ் தி டாப் 5 ஆஃப் ஏர்டெல் சூப்பர் சிங்கப்பூர். குட் லக் சரத். தேங்க் யூ சரத். ஐ திங்க் யுவர் மம் will be very very proud. Why don't you join us? வாங்க. பெருமையா இருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு வரும்போது என்ன ஆக போதோன்னு நினைச்சிட்டு இருந்தேன், அவன் டாப் ஃபைவ்ல வருவானா இல்லையான்னு மாதிரி தான் நினைச்சிட்டு வந்தேன் ஆக்சுவலா. பட் இவன் தான் டாப்பரா இருப்பான்னு யோசிக்கவே இல்லை. ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த ஹாப்பியான மொமெண்ட்டை நீங்க வந்து இன்னும் நிறைய என்ஜாய் பண்ணும். பட் ஃபார் நவ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சயித், அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மா. தேங்க் யூ. தேங்க் யூ. கங்க்ராட்ஸ் சயித். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த மிச்ச நாலு இடங்களை யார் பிடிக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம அடுத்த பேரை பார்த்தாகணும். Yes, for the next one-on-one challenge, let's welcome SS10 Divakar versus SS08 Sonia. Sonia, இன்னைக்கு நர்வஸா இருக்கா அவரோட கம்பீட் பண்றது? கொஞ்சம். ரெண்டு பேருக்கும் தான் இருக்கு என்ன? இல்ல, எனக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு. எனக்கும் நிறைய இருக்கு. Carry confidence, I'm sure you're going to rock. We'll start with you, Divakar. Please put your hands together for SS10, Divakar. Adi raakku, yen mooku, yen kannu, yen pallu, yen rajai. Adi ennadi raakamma pallaakku nelippu en nenji kulungudadi. சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க ஜவப்பு மச்சான இருக்குதடி. அடி என்னடி ராக்கு, அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெழிப்பு எண்ணெஞ்சு குழுங்குதடி. சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க ஜவப்பு மச்சான இருக்குதடி. அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்த மடி. பொருத்தமடி அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வரு
நம்ம கதையில இருக்குதடி சிங்கார மதுரை நல்லையம்மா கதை தினம் தினம் நடக்குதடி ஆ சிங்கார மதுரை நல்லையம்மா கதை தினம் தினம் நடக்குதடி அடித்தப்பாக நான் உன்னை சிறை எடுத்தேன் பொண்ணு ரெண்டாக இருக்கட்டுமே என் கண்ணு என் பல்லு என் மூக்கு என் ராஜா இருக்கோ தோடு முத்து தரவோ திவாகர் சூப்பராக தான் பாடுவேன் அதுக்கு ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் கொஞ்சம் ஸ்ருதி ஷாப் ஆகி போயிடுச்சோ அங்கங்கங்க ஸ்ருதி கொஞ்சம் இப்படியே இருந்தது நிறைய இடத்துல அது மட்டும்தான் எக்ஸைட்டட் ஆகிடுச்சோ கொஞ்சம். திவாகர் பவர் பேக்ட் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பாடும்போது எல்லாரும் இங்கே இவங்க எல்லாம் அவங்க உட்கார முடியாமல் நல்லா டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே அதெல்லாம் நல்லா இருந்தது. சுஜு சொன்ன மாதிரி எனக்கும் அங்கங்கே கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்த மாதிரி தோணுச்சு. கண்டா தான அந்த லைன் இருக்கு இல்லையா அங்கே கொஞ்சம் டியூன் மாறிடுச்சோன்னு எனக்கு ஒரு டவுட். அவ்வளோதான் மீதி எல்லாமே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நல்லா ராக் பண்ணீங்க. ஸோ ஜார்ஜஸ் ரொம்ப ரொம்ப அழகான வார்த்தைகள் சொல்லியிருந்தாங்க திவாகர் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு. அடுத்தது சோனியா, சோனியாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் கேட்கணும்னா நாளை வரை நம்ம எல்லாருமே காத்துட்ருக்கணும். ஸோ ஆல் தி பெஸ்ட் திவாகர் அண்ட் குட் லக் சோனியா. We'll see you tomorrow.